சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை, இந்திய குடியுரிமை சட்டமானது நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த நாட்டு குடிமக்களுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய மசோதா சட்டம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகம், இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள், இது போன்ற நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், பல்வேறு எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டம் வந்தால் இது மதத்துக்கு எதிரான சட்டம், ஒரு மதத்தை மட்டும் பிரித்து வைப்பதற்கான சட்டம் அப்படின்னு சொல்லி சாதாரண மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய தவறான புரிதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாடு முழுவதும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், இந்த கலவரத்தின் மூலமாக நாடு பற்றி எரிய வேண்டும், அதன் மூலமாக பாஜக ஆட்சிக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் வர வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் உண்மையில் எந்த காரணத்திற்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சட்டம் கொண்டு வந்து வரப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டால், மாணவர்கள் புரிந்து கொண்டால், நிச்சயமாக இந்த போராட்டம் நாளையோடு முடிந்துவிடும். என்ன காரணம்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து அகதிகளாக இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடியவர்கள், குறிப்பாக பெரும்பான்மை மதத்தை சார்ந்த, நாங்கள் இஸ்லாமிக் ஸ்டேட் என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இஸ்லாமிய நாடுகள் என்று தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து அகதிகளாக வரக்கூடியவர்கள், அதன் மூலமாக இந்த நாட்டில் வந்து குடியுரிமை பெற்று அவர்கள் இந்த நாட்டு மக்களுடைய ஜீவாதாரண பிரச்சனையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டினுடைய பூர்வகுடி மக்களுக்கு கிடைக்கப்பெறாமல் செய்வதற்கான முயற்சியை தடுப்பதற்கான சட்டம் இது. உதாரணத்துக்கு ரோஹிங்கியா முஸ்லீம், மியான்மர்லேருந்து அவங்க இந்த நாட்டுக்குள்ளே வராங்க. இந்த நாட்டுக்குள்ளே வரும்பொழுது இந்த நாட்டில் சரி ரெஃப்யூஜிங்கிறதுனால வரவேற்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்காளதேசம், பங்களாதேஷம், ஐயையோ எங்கள் நாட்டுக்குள்ளே வராதேன்னா, பாகிஸ்தான் எங்கள் நாட்டுக்குள்ளே வராது, ஏன் வரக்கூடாது, ஆப்கானிஸ்தான், எந்த ஆப்கானிஸ்தானில் இந்த மக்கள் அகதிகளாக வருகிறார்களோ, எந்த நாட்டிலிருந்து வருகிறார்களோ, அந்த நாட்டு மக்களாகவே நாங்கள் உங்களை மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால எங்கள் நாட்டுக்குள்ளே வராத, நீ எங்கே வேணா போ அப்படின்னு சொல்லி அந்த ரோஹிங்கியா முஸ்லீமை துரத்தி விடுறான். பங்களாதேஷ் உள்ளே வந்தால் எங்கள் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள்லாம், அவங்களுக்கு தேவையான விஷயம்லாம் இவன் சாப்பிட்டு போயிடுவான், ஆகையினால இந்த அனுமதிக்க மாட்டோம், ஆகையினால நாங்க சேர்த்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி 13 லட்சம் அகதிகளை அங்கிருந்து துரத்த முயற்சி பண்றோம். நம்ம நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள அரசாங்கத்தினுடைய கண்களில் மண்ணை தூவிட்டு, மிளகாயை தூவிட்டு, எப்படியாவது வேற வேற வழிகளில் உள்ள போனவங்க எண்ணிக்கை 40,000 பேர். இது எப்போ நடந்தது, 2017. 2017 40,000 ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு அவர்களுடைய மக்கள் தொகை 91,000 பேர். 40,000 எண்ணிக்கை 3 ஆண்டுகளில் 91,000 உயர்ந்திருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் நாம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் நாம் செய்து கொடுத்தோம் என்று சொன்னால், இந்த நாட்டு குடிமகனாக இருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து இதை செய்ய வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, வேற வேற நாடுகள்லிருந்து, உதாரணமாக பங்களாதேஷ் ஏற்றுக்க மாட்டேங்குது, ஆனால் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்தால் வேற எந்த நாடும் அங்கே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க கூட தயாராக இல்லை. எந்த முஸ்லீம் நாடுகளும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் நாடுகளும் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசாத நேரத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம அரசியல்வாதிகள் தான் இந்த சட்டத்தை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க நீங்கள் US போன உடனே உங்களுக்கு வாப்பா, வா இந்தியாவுக்குள்ளேருந்து வந்திருக்கியா, வா உனக்கு சட்டம், உனக்கு அனுமதி கொடுக்குறேன், கிரீன் கார்டு கொடுக்குறேன், தங்கிறதுக்கு எல்லா வசதியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை. நீங்கள் இதுவும் திருட்டுத்தனமாக உள்ளே போய் அந்த நாட்டுக்குள்ளே புகுந்துருக்கீங்க, அகதிகள் என்கிற போர்வையில் உள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அகதிகள் முகாமில் தான் இருப்பீங்க, நீங்கள் என்றைக்குமே கிரீன் கார்டு வாங்கவே முடியாது. அந்த நாட்டு இந்த மாதிரி பல சட்டங்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் நிறைய பிஜி தீவுக்குள்ளே போய் தங்கிட்டு அங்கேருந்து படகுகளை ஓடி போனவங்க பிஜி தீவில் தங்குறாங்க, கிறிஸ்மஸ் தீவில் தங்குறாங்க, அங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளே திருட்டுத்தனமாக போகிறாங்க. அப்படி திருட்டுத்தனமாக ரெஃப்யூஜியாக அகதியாக போனவர்களை கூட திருப்பி அனுப்புகிறது அந்த நாடுகள். ஆனா அந்த நாடுகளை பத்தி எல்லாம் இப்படி நடக்கிறதுங்கிற பத்தி எல்லாம் கவலை இல்லை. இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தவறான புரிதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக குளிர்காயத்தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் விரும்புகின்றார்கள். ஆகையினால் இந்த சட்டத்தை நம்முடைய மாணவர்கள் முதல்ல நல்லா படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தின் மூலமாக என்ன நடக்கிறது என்பதை இவங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திமுக தொடர்ந்து
இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாராளுமன்றத்தில் இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? மக்களவையில என்ன பண்ணாங்க? எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மாநிலங்களவையில வெளிநடப்பு பண்ணாங்க. உண்மையிலே இது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொன்னா நீ அந்த இடத்துல எதிர்ப்பு ஓட்டு பதிவு பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு வெளிநடப்பு செய்து விட்டு இங்க வெளியே வந்து நாங்க ஆர்ப்பாட்டம், நாளைக்கு நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம், மாநிலம் முழுக்க ஆர்ப்பாட்டம், இதையெல்லாம் திமுகவினுடைய இரட்டை வேடங்கள் தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு நண்பர்களாக கூட இருந்துவிடக்கூடாது. இவர்களை தனித்தனியாக பிரித்தாலும் சூழ்ச்சி. பிரிட்டிஷ்காரன் வச்சிட்டு போன விஷயத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தொடர்ந்து இந்த பிரித்தாலும் சூழ்ச்சியை நடைமுறைப்படுத்தி கொள்ள இருக்க முயற்சி செய்கிறது. ஆகையினால இந்த முயற்சி தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்த பாரத நாட்டில் எடுபடக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள்.